புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விளங்கற்பதி முருகனுக்கு அரோகரா நிறை தரும் திருப்புகள் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் நாம் விராலிமலை திருப்புகழை பற்றி சிந்தித்தோம் அங்கு என்னென்ன நடந்தது அருணகிரிநாதர் என்னென்ன விட விண்ணப்பம் கொடுத்தார் முருகப்பெருமானிடம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் இன்று பழனி திருப்புகளை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்வோம் அதற்கு முன்பாக பொது திருப்புகள் அதாவது அருணகிரிநாதர் சுவாமிகள் ஆறு படையை பற்றி அதாவது திருப்பரங்குன்றம் பழனி பழமுதிர்ச்சோலை திருச்செந்தூர் திருத்தணி சுவாமிமலை இந்த ஆறு படையும் பற்றி நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது நேற்றைய முன்தினம் நாம் வயலூர் திருப்புகழை பற்றி சிந்தித்தோம் விராலிமலை திருப்புகழை பற்றி சிந்தித்தோம் இப்பொழுது பொது திருப்புகள் பொது திருப்புகளில் நிறைய அருணகிரிநாத சுவாமிகள் எழுதியிருக்கார் அதில் ஒரு திருப்புகளை பற்றி நாம் சிந்தித்து பிறகு பழனி திருப்புகளுக்கு நாம் செல்வோமாக புவிக்குள் பாதமதை நினைப்பவர் காலதரிசனை புலக்கண் கூடு மதுதனை அரியாதே புவிக்குள் பாதமதனை நினைப்பவர் காலதரிசனை புலக்கண் கூடும் மதுதனை அறியாதே புரட்டும் பாத சமயிகள் நெறிக்கண் பூது படிடரை புழுக்கண் பாவமது கொழல் பிழையாதே புரட்டும் பாத சமயிகள் நெறிக்கண் பூது படிடரை புழுக்கண் பாவமது கொழல் பிழையாதே கவி கொண்டாடு புகழினை படிக்கும் பாடு திறமிழீம் கலைக்கும் பாவ சுழல்படும் அடிநாயேன் களக்குண்டாகு புவிதனில் எனக்குண்டாகும் பணிவிடை களக்குண்டாகுல் திருபுலம் அறியாதோம் களக்குண்டாகும் புவிதனில் எனக்குண்டாகும் பணிவிடை கனக்குண்டாதல் திருபுலம் அறியதோ சிவத்தின் சுவாமி மிசை நடிக்கும் சாமி எனதுளே சிறக்கும் சாமி சொருமி தொழிகான செழிக்கும் சாமி பிறவியை ஒழிக்கும் சாமி பவமதை தெரிக்கும் சாமி முனிவர்களிடம் மேவும் தவத்தின் சாமி புரிபிழை பொறுக்கும் சாமி குடிநிலை தரிக்கும் சாமி அசுரர்கள் பொடியாக சதைக்கும் சாமி எனை பணி விதிக்கும் சாமி சரவண தகப்பன் சாமி எனவரும் பெருமாள் சதைக்கும் சாமி எனை பணி விதிக்கும் சாமி சரவண தகப்பன் சுவாமி எனவரும் பெருமாளே சிவத்தின் சாமி மயில்மிசை நடிக்கும் சாமி எனதுலே சிறக்கும் சாமி சொரூபமிதொழி காண செழிக்கும் சாமி பிறவியை ஒழிக்கும் சாமி பவமதை தெறிக்கும் சாமி முனிவர்களிடம் மேவும் தமத்தின் சாமி புரிபிழை பொழுக்கும் சாமி குடிநிலை தறிக்கும் சாமி அசுரர்கள் பொடியாக சதைக்கும் சாமி எனை பணி விதிக்கும் சாமி சரவண தகப்பன் சுவாமி என வரும் பெருமாளே இந்த பொது திறப்பு அருணகிரிநாதர் முருகனை நாம் அணுதினமும் வழிபட்டால் அவர் என்ன நமக்கு கொடுப்பார் இது ஒரு பெரிய கேள்விங்க ஐயா ஆலயத்திற்கு அனுதினமும் சென்று வழிபடுறோம் காலையில் போகிறோம் மாலையில் போகிறோம் நிறைய அங்க பிரதர்ஷனங்கள் எடுக்கிறோம் சகஸ்னாமாச்சனைகள்லாம் பண்ணுறோம் சில பேர் நம்ம எல்லாம் பார்த்து இருபத்தி நாலு மணி நேரம் கோயிலுக்கு போயிட்டு வர்றியாப்பா உனக்கு அவர் என்ன கொடுக்குறார் என்ன கொடுக்கணும் பகவான் நாம் கோயிலுக்கு போவதே அவர் கொடுத்த வரமாச்சே என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் ஒருத்தர் கோயிலுக்கு போகணுன்னா கூட அது பகவானுடைய கிருபை இருந்தால் தான் நாம் அங்கு செல்ல முடியும் இல்லை என்றால் முடியாது இங்கே என்ன சொல்கிறார் அருணகிரிநாதர் சரி அப்படியே கோயிலுக்கு போயிட்டோம் பகவானை பார்க்குறோம் அவர் நமக்கு என்ன கொடுக்குறார் அவரை பற்றி நினைக்கிறோம் புவிக்குன் பாதமதை நினைப்பவர் காலதரிசினை புழக்கன் கூடு மதுதனை அறியாதே அறியாதேன்னு உனக்கு தெரியாதாப்பா பகவான் என்ன கொடுப்பார்னு உனக்கு தெரியாதா புவிக்குண் பாதமதை இந்த உலகத்தில் பகவானுடைய திருவடியை சதா சர்வகாலமும் நினைந்து உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளும் சொல்லிட்டார் அப்ப இந்த உலகத்தில் பகவானுடைய திருவடியே புவிக்குள் பாதமதை அவருடைய திருவடியை சொல்றாங்க செந்தாமரை தாமரையின் மொட்டு வாசமலரொத்த தாலினை நினைப்பில் அடியேணேன்னா பாருங்க வயலூர் ஒரு திருப்புகொள்ள அதை இங்கே நினைவுபடுத்துறார் புவிக்குள் பாதமதை பகவானுடைய இரண்டு திருவடியை யார் ஒருவன் அனுதினமும் அதையே நினைத்து சிந்தித்து உருகி பூஜை செய்கின்றானோ புவிக்குன் பாதமதை நினைப்பவர் கால தரிசனை அவருக்கு வந்து கால தரிசனை புழக்கன் கூடும் அறியாதே கால காலதரிசனால் பகவானுடைய திருவடியே சதா சர்வகாலம் நினைப்பவனுக்கு யமதரிசனம் கிடைக்காது காலன் காலன் பார்த்து நம்மை கொண்டு செல்ல வரக்கூடிய யமன் 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 தூதர்கள் காலன் அது ஒரு பக்கம் தரிசனம் நம்மளுக்கு கிடைக்காது கார்மாமிசை காலன்வரின் கலப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார் மார்ப வளாரி தலாரி எனும் சூர்மா மடியத்தொடு வேளவனே என்று அழகா சொல்கிறார் அப்ப சதா சர்வகாலமும் பகவானுடைய திருவடியை நினைத்து உள்ளம் உருகி பூஜை செய்பவர்களுக்கு காலன் என்கின்ற யம தரிசனமே நமக்கு கிடைக்காது என்பதை பற்றி அழகா இந்த ஒரு வரியில் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் இதை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கார் என்பதை பற்றி நாளை சிந்திப்போம் அன்பு வணக்கம்